அனைவருக்கும் வணக்கம். ஐயா கிருஷ்ணன் அவர்களுடைய படத்தரப்பு விழாவிலே அவர்தம் நினைவுகளை எல்லாம் போற்றி புகழ்ந்து ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அடையாளமாக அவர் வாழ்ந்து காட்டிய பல்வேறு இடங்களையெல்லாம் ஆன்றோர்களும் சான்றோர்களும் சுட்டி காட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே நானும் ஐயா குறித்தான சில நினைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எனக்கு இளம்பறை அவர்கள் அறிமுகமாவதற்கு முன்பாகவே, ஐயா கிருஷ்ணன் அவர்கள் அறிமுகமாவதற்கு முன்பாகவே தோழர் ராமானுஜம் எனக்கு அறிமுகமாகிவிட்டார். நாங்கள் எல்லாம் ஊடகத்துறையை சார்ந்தவர்கள் என்கின்ற காரணத்தினாலே அவருக்கு எனக்கு முன்பாகவே பரிச்சயம் உண்டு. அதற்கு பிறகு மாநில தமிழ்ச்சங்கத்திலே நடைபெறுகின்ற தமிழ் இலக்கிய நிகழ்வுகளெல்லாம் பதிவு செய்வதற்காக தொடர்ச்சியாக நான் செல்கிற போதுதான் அக்கா இளம்பறை அவர்களையும் ஐயா கிருஷ்ணன் அவர்களையும் நான் பார்த்தேன். இந்த தம்பதிகள் மற்றவர்களை விட வேறுபட்டு நிற்கிறார்களே, வித்தியாசமாக நிற்கிறார்களே என்பதுதான் முதலிலே என் கவனத்தை ஈர்த்த ஒன்றாக இருக்கிறது. எப்போதும் அவர்கள் தம்பதி சகிதமாகத்தான் வருவார்கள். மாநில தமிழ்ச்சங்கத்திற்கு மட்டுமல்ல பல இடங்களுக்கு கணவன் மனைவியாக சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு என்பது இன்றைக்கு இருக்கிற சமூகத்திலே பெரும்பாலும் அது குறைவாகத்தான் இருக்கிறது. ஆணினுடைய ஈடுபாடு என்பது ஒரு மாதிரி இருக்கும், பெண்ணினுடைய ஈடுபாடு என்பது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இரண்டு பேரும் ஒரே அலைவரிசையிலே சிந்தித்து ஒரே அலைவரிசையிலே அவர்கள் பயணிப்பது என்பது மிக மிக குறைவான ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அக்கா இளம்பறை அவர்களுக்கும் ஐயா கிருஷ்ணர்களுக்கும் உண்டு. அவர்கள் வருவார்கள், வந்தால் முதல் நபராக வருவார்கள், செல்கிற போது அவர்கள்தான் கடைசி நபர்களாக செல்வார்கள். அதுபோல் அந்த தமிழ்ச்சங்கத்திலே கிருஷ்ணன் ஐயா அவர்கள் எவ்வளவுக்கெவ்வளவு குற்றேவல் செய்யக்கூடிய ஒரு பணியாளன் எப்படி பணி செய்வானோ அதை போல அவர்கள் பணி செய்வார்கள். கதவுகளை திறப்பதிலிருந்து, ஜன்னல்களை திறப்பதிலிருந்து, மோட்டார் போடுவதிலிருந்து, வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் தண்ணீர் எடுத்து கொடுப்பதிலிருந்து, தேநீர் கொடுப்பதிலிருந்து, சுண்டல் கொடுப்பதிலிருந்து எல்லா பணிகளையும் அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். எனக்கு மிகுந்த வியப்பாக இருக்கும், இந்த காலத்திலே இப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமா என்று நான் சிந்தித்து பார்த்தேன். பெரியாரினுடைய பட்டறையிலே வளர்ந்தவர்கள் அல்லது மார்க்சியம் கற்றவர்கள் அவர்கள் நடத்துகிற பழகு முகாம்கள், பயிலரங்கு முகாம்களிலே ஒருவருக்கொருவர் உயர்வு தாழ்வு இல்லாமல் பேசுவதை பழகுவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் ஒரு தமிழ் சார்ந்த ஒரு அமைப்பிலே இப்படிப்பட்ட தன்மையிலே ஒருவர் இருக்கிறார் என்பது எனக்கு மிகுந்த வியப்பை தந்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகுதான் இளம்பறை என்றால் யார் என்ன என்று அவர்களை பற்றி விசாரித்து தெரிந்து கொண்டேன். ஐயா கிருஷ்ணன் என்றால் யார் என்பதை விசாரித்து தெரிந்து கொண்டேன். அதற்கு பிறகு இந்த தம்பதிகளோடு நான் நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு பல சந்தர்ப்பங்களிலே கிடைத்தது. அக்கா அவர்கள் இன்றைக்கும் என்னை முதுகிலே தட்டி தம்பி என்று அடிக்கக்கூடிய அளவுக்கு நான் அக்கா அவர்களிடம் நான் மிகுந்த வாஞ்சையோடு பழகி கொண்டிருக்கிறேன். அதுபோல் ஐயா கிருஷ்ணன் அவர்கள் எப்போது வீட்டுக்கு சென்றாலும் அவர்கள் முதலில் கேட்கிற கேள்வி, தம்பி சாப்பிட்டாயா என்பதுதான், தேநீர் பருகிறாயா என்றுபோதுதான். இப்படி வருகிறவர்களையெல்லாம் அப்படி வரவேற்று வரவேற்று உபசரிக்கக்கூடிய அந்த நல்ல மனிதர் அவரது படத்தரப்பு விழா எல்லோரும் எல்லா நிலையிலும் சாதித்து விட முடியுமா என்று கேட்டால் சாதித்து விட முடியாது. இன்றைக்கு அடிப்படை பெரியாரிஸ்டுகள் அல்லது அடிப்படையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த கொள்கையின்படி வாழ முடிகிறதா என்று கேட்டால் இந்த சமூகம் அதற்கான இடத்தை கொடுப்பதில்லை. ஆனால் ஒரு ஆன்மீகம் தழுவிய குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்து அத்தகைய குடும்ப சூழ்நிலையிலேயே நீண்ட நெடுங்காலம் பயணம் செய்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி 10-15 வருடங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக முற்போக்கு பகுத்தறிவு சிந்தனைகளையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உள்வாங்கி தன்னை மாற்றிக்கொண்டு அக்கா இளம்பறை அவர்களுடைய முற்போக்கு நடவடிக்கைகள் எல்லாவற்றிற்கும் அவர்கள் துணை போய் செய்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை பயணம் இருக்கிறதே, அது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு பயணம். எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல், எந்த விதமான கர்ஜனையும் இல்லாமல், எந்த விதமான உருமலும் இல்லாமல், தோப்பா சொல்வாரே பண்பாட்டு அசைவுகள் என்று சொல்வாரே, அப்படி அவர் அசைந்து 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 இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு வந்திருக்கிறார் என்று பார்க்கிற போது அது எனக்கு மிகுந்த வியப்பாக இருக்கிறது. அவர்தம் வாழ்க்கை பயணத்தெல்லாம் ஒரு சிறிய நூலாக ஒரு 30 நாட்களுக்குள் அக்கா தயாரித்து இன்றைக்கு இந்த அரங்கத்திலே கொண்டு வந்து தந்திருக்கிறார் என்று சொன்னால் அது அக்காவினுடைய ஒரு கடுமையான உழைப்பை நான் பார்த்து
வியப்படைகின்றேன். இன்றைக்கு அக்கா அவர்கள் எப்படி விரும்பினார்களோ, எப்படி திட்டமிட்டார்களோ அப்படியே இன்றைக்கு இந்த விழாவையும் நடத்தி இருக்கிறார்கள். அந்த சின்னஞ்சிறிய நூல் ஆனால் அது ஒரு பெரிய மனிதரை பற்றி பேசுகிறது. அந்த பெரிய மனிதர் செய்த பெரிய பெரிய காரியங்களையெல்லாம் பேசுகிறது. அந்த நூலிலே அக்கா இரண்டு செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அந்த செய்தி எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பேருந்து நிறுவனத்தினுடைய உரிமையாளர், நான் பேர் சொல்ல விரும்பலை, ஆனால் அது புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு பெரிய பேருந்து நிறுவனத்தினுடைய உரிமையாளர் திடீரென்று வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிற போது, ஐயா கிருஷ்ணன் அவர்களை சந்தித்து தான் உங்கள் வீட்டிலே எனக்கு வாடகைக்கு இடம் வேண்டும் என்று கேட்டு, எந்த விதமான வாடகையும் பேசாமல், எந்த விதமான முன்பணமும் பேசாமல், அப்படியே சாவியை கையிலே கொடுத்து நீங்கள் இந்த வீட்டிலே தங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர் விரும்புகிற காலம் வரை எந்த வாடகையும் கொடுக்காமல் அந்த வீட்டிலே அவர்கள் தங்கியிருந்தார் என்ற செய்தியை பார்க்கிற போது, இவரையல்லவா நாம் கர்ணன் என்று சொல்ல வேண்டும், இவரையல்லவா நாம் வள்ளல் என்று சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட மனது இன்றைக்கு யாருக்கு வரும்? லட்சம் கோடியை கையிலே வைத்து கொண்டு அள்ளி அள்ளி கொடுப்பவன் பெரிய மனிதன் அல்ல. 10 ரூபாயை கையிலே வைத்து கொண்டு 5 ரூபாயை தானம் கொடுக்கிறானே அவன்தான் பெரிய மனிதன். அப்படித்தான் நான் ஐயா கிருஷ்ணன் அவர்களை பார்க்கிறேன். கீழப்பாவூரிலே அவர்கள் வசிக்கின்ற காலத்திலே ஒரு தீவபத்திலே ஒரு மூதாட்டி சிக்கி கொண்ட போது, எல்லோரும் வேடிக்கையை பார்த்தபோது எதை பற்றியும் கவலைப்படாமல் புகுந்து அந்த மூதாட்டியை கிருஷ்ணன் காப்பாற்றியிருக்கிறார் என்று சொல்கிற போது, இவரை பார்த்தா நாம் அமைதியான மனிதர், பதுமையான மனிதர் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். இவரல்லவா உள்ளத்தில் ஒரு பெரிய மாவீரனாக இருந்திருக்கிறார் என்று நான் பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். இப்படி அவர் வாழ்நாள் முழுவதும் நமக்கு படிப்பனையாக பல்வேறு செய்திகளை எல்லாம் விட்டு சென்றிருக்கிறார். அவர் விட்டு சென்றதையெல்லாம் அக்கா அவர்கள் ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த புத்தகமும் இந்த படத்தரப்பு விழாவும் மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நான் கருதுகிறேன். அவர்களை பின்பற்றி வாழ நாமும் முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.